வணக்கம் சாய் பக்தர்களே, நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் கிளம்பிட்டு இருக்கோம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ நாங்கள் ரோட்டில் அப்படியே இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். எப்பவும் வழக்கமாக எங்கள் பொண்ணுங்களுக்குலாம் பிரசவம் ஆகும்போது நாங்கள் துணி எடுப்போம். அந்த கடை வந்து திறந்துருக்குதான்னு பார்ப்போம். குழந்தை துணி எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம், நைட்டிலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கடை ஓப்பன் ஆகலை, 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. நின்றுட்டுருக்கோம். அப்புறம் துணியெல்லாம் எடுத்து போட்டாங்க. அவங்க எடுத்து போடுறது எல்லாமே பெண் குழந்தைக்கு மாதிரியே எடுத்து போட்டாங்க. அப்போவே எனக்கு தோணுச்சு, சரி பெண் குழந்தைக்கானது இவங்க எடுத்து போடுறாங்க, பெண் குழந்தை தான் பிறக்க போதா அப்படின்னு நினச்சேன். சாயப்பா முன்னாடியே எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு உனக்கு இதாக இருந்தார். எங்கள் மருமகன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாள், ஏம்மா நீ பையன் கேட்டுட்டுருக்க, பெண் குழந்தைய பிறந்தாலும் சாயப்பாட்டாம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி எப்போ பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்போவே எனக்கு மனசு சரி இவ இப்படியே சொல்லிட்டு இருக்கா, பெண் குழந்தை தான் பிறக்க போதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து ட்ரெஸ் எடுக்கிற இடத்துல பார்த்தாலும் இதே மாதிரியே சொல்கிறாங்க. அப்புறம் சரி பரவாயில்ல, எப்படி எது இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நைட்டிலாம் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம்.